ஆதித்யா வித்யாநிகேந்தன். நாம் இன்னைக்கு 6th ஸ்டாண்டர்ட்ல தமிழ்ல தான் பார்க்க போறோம், இன்ப தமிழ் பாடல தான் பார்க்க போறோம். இன்ப தமிழ் பாடலை எழுதவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். அவரோட இயற்பெயர் வந்து கனக சுப்புரத்தினம். அவர் ஏன் தன்னோட பெயரை பாரதிதாசன் அப்படின்னு மாத்திக்கிட்டார்னா, பாரதியார் கவிதை மேல கொண்ட ஈடுபாட்டின் காரணமாக தன்னோட பெயரை பாரதிதாசன் அப்படின்னு மாத்திக்கிட்டாரு. இவர் எழுதிய நூல்கள் பெண் கல்வி, கைம்பெண், மறுமணம், பகுத்தறிவு, பொது உடைமை முதலிய நூல்களில் இவர் எழுதியிருக்காரு. தமிழ் பாடலில் பாரதிதாசன் தமிழை எப்படி பல்வேறு பெயர்களால் சூட்டி மகிழ்கிறாரு அப்படிங்கிறதான் இந்த பாடல். தமிழுக்கு அமுதென்று பே அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பே இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனம் என்று பேர் இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிர்மித்த ஊர், நிர்மித்த ஊர். தமிழ் எங்கள் இளமைக்கு பாழ் இன்ப தமிழ் நல்ல புகழ் மிக்க புலவர்க்கு வேர், புலவர்க்கு வேர். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன், சுடர் தந்த தேன். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல் இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள், வைரத்தின் வாள். பொருள் விளக்கத்தை பார்க்கலாம். தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர். அமுதுனா இனிமை அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும். தமிழ்நாளும் இனிமை, அமிழ் தமிழ் அப்படின்னு சொல்றப்ப தமிழ் தனித்து ஒழிக்கிறத காணலாம். அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். ஒரு மனிதருக்கு உயிர் எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு தமிழும் முக்கியம் அப்படின்னு பாரதிதாசன் சொல்றாரு. அடுத்தடி தமிழுக்கு நிலவென்று பேர், தமிழுக்கு நிலவென்று பேர். இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர், தமிழுக்கு நிலவென்று பேர். இப்போ பகல் பொழுதுல சூரிய வெளிச்சம் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி இழவு பொழுதுல நிலவு ஒளி முக்கியம், அதே மாதிரி தான் தமிழ் முக்கியம் அப்படின்னு சொல்றாரு பாரதிதாசன். இன்ப தமிழ் எங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். விளைச்சலுக்கு நீர் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி மனிதனோட அறிவு வளர்ச்சிக்கு தமிழ் முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. தமிழுக்கு மனம் என்று பேர் இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிர்மித்த ஊர். இப்போ நாம் ஏதாவது நல்ல வாசனையை நுகர்றப்போ நம்மளுடைய மனது தானாகவே உற்சாகப்படும், சந்தோஷப்படும். அதே மாதிரி தமிழ் இலக்கியத்தை படிக்கிறப்போ நம்மளோட மனசு சந்தோஷப்படும். இன்ப தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிர்மித்த ஊர். ஒரு மனிதன் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னா அவன் நல்ல பல தொழில் செஞ்ச நல்ல ஒரு ஊர் வேணும். அதே மாதிரி நல்ல மனிதர்கள் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு தமிழ் படித்தா போதும் அப்படின்னு சொல்கிறாரு பாரதிதாசன். தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிர்மித்த ஊர். நல்ல தமிழ் படித்தா நல்ல வேலை வாய்ப்பை பெறலாம், நல்ல சந்தோஷமா இருக்கலாம், ஒரு ஊரையே உருவாக்கலாம் அப்படின்னு சொல்றாரு பாரதிதாசன். தமிழ் எங்கள் இளமைக்கு பால் இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். தமிழ் எங்கள் இளமைக்கு பால் அப்படின்னா குழந்தைகள் இளமை பருவத்துல தாய்ப்பால் அவங்களுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி ஒரு மனிதனுடைய அறிவு பால் நல்லா வளர்ச்சி அடையணும் அப்படின்னா அவன் தமிழ் பயணணும் பாரதிதாசன் சொல்றாரு. இன்ப தமிழ் நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். போர் வீரனுடைய வாழ்முனையை காட்டிலும் புகழ்மிக்க புலவர்க்கு வேல் அப்படின்னா என்னன்னா, போர் வீரனுடைய வாழை காட்டிலும் புலவனுடைய எழுதுகோள் வந்து வலிமையுடையது. ஏன் அப்படின்னா அந்த எழுதுகோளுக்கே வலிமையை சேர்க்கிறது, பேனா வலிமைக்கே வலிமையை சேர்க்கிறது எதுனா தமிழ் அப்படின்னு பாரதிதாசன் சொல்றார். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுட தந்த தேன். தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான், வான் அப்படின்னா இந்த இடத்துல பொருள் மலைன்னு அர்த்தம். ஒரு நாள் நல்ல வளமா இருக்கணும் அப்படின்னா அந்த நாட்டில் நல்ல மழை பெய்யணும். அதே மாதிரி ஒரு மக்கள் நல்ல சந்தோஷமா இருக்கணும், செழிப்பா இருக்கணும் அப்படின்னா மக்கள் வந்து தமிழ் பயிரணும் அப்படின்னு சொல்றாரு பாரதிதாசன். இன்ப தமிழ் எங்கள் அசதிக்கு சுட தந்த தேன். மக்கள் அசதினா சோறு, மக்கள் மன அசதியில சோர்வா இருந்தாங்க அப்படின்னா தமிழ் பயின்றாங்க அப்படின்னா அந்த அசதி கூட சோர்வு கூட அவங்களுக்கு இல்லாம போயிருமா. தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல் இன்ப தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். தமிழ் எங்கள் அறிவுக்கு தோல். ஒருவனுடைய தோல் வலிமையை வச்சுதான் அவங்களோட உடல் எவ்வளோ வலிமையா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல ஒருவனுடைய கவிதை நல்லா வலிமையா இருக்கணும், வைரம் போல இருக்கணும், வாழை போல கூர்மையா இருக்கணும் அப்படின்னா தமிழ்ல எழுதினாவே சிறப்பு அப்படின்னு சொல்றாரு பாரதிதாசன்.